புதுச்சேரியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் 34வது மலர் காய் கனி கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் கடந்த 9ஆம் தேதி துவங்கியது. விழாவினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் பொதுமக்களின் பார்வைக்காக மலர் படுக்கை மற்றும் புல் வளாகத்தில் மலர்களின் அணிவகுப்பு, பாரத மாதா சிலை, இசை நடன நீரூற்று, சிறுவர் உல்லாச ரயில் ஆகியன இடம்பெற்றிருந்தன. பல்வேறு வேளாண் மற்றும் தோட்டக்கலை உபகரணங்கள், பழம் மற்றும் காய்கறி நாற்றுக்கள், உரங்கள் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. கண்காட்சியில் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம், ஜவஹர்லால் நேரு வேளாண் அறிவியல் கல்லூரி, தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் ஆராய்ச்சி நிலையங்கள், பல்வேறு கல்லூரிகளின் செயல்பாடுகள் பற்றிய அரங்குகள் இடம்பெற்றிருந்தன. கண்காட்சியை ஏராளமானோர் பார்வையிட்டனர். எழுசுகள் முதல் பெரியவர் வரை செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இறுதி நாளில் மலர் காய் கனி கண்காட்சியை கவர்னர் தமிழிசை பார்வையிட்டார். துறை இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். நிறைவு விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அனிப்பல் கெனடி எம்எல்ஏ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் மலர்களின் 9 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் மலர் ராணி பட்டத்தை புதுச்சேரி முத்துமாரியம்மன் தெருவைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ பிரியதர்ஷினி, மலர் ராஜபாட்டை புதுச்சேரி பூபாலன் நகர் கணேசன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டன. இதேபோல் காய்கனி பிரிவில் காய்கனி ராணி, பூர்ணாங்குப்பம் செந்தாமரை காய்கனி ராஜா, பூர்ணாங்குப்பம் கலியமூர்த்தி ஆகியோருக்கு அளிக்கப்பட்டது. பட்டம் பெற்றவர்களுக்கு கிரீடம் அணிவித்து பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. என் பேர் செந்தாமரை, நான் வந்து பூர்ணாங்குப்பம். வருஷாந்திரம் நாங்கள் ஃப்ளவர் ஷோவில் காய்கறி இதில் கலந்துக்குவோம். எங்களுக்கும் ஆர்வம் இதெல்லாம் பயிரிடணுன்ட்டு எங்கள் நிலத்தில் சொந்தமாக விளைய வச்சு ஆர்கானிக் முறையில் நாங்கள் பயிரிட்டு நல்ல முறையில் இல்லை கடைக்காரங்களுக்கோ விவசாயம் பண்ணி தரோம். இதனால் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால இன்னும் மேலும் நிறையா காய்கறியெல்லாம் நாங்கள் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. எல்லாரும் இதே மாதிரி மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி அடையலாம். இதனால் எல்லா குடும்பமும் சென்னை